Hi friends, welcome to the Easy Crafts. In our channel, homemade kinetic sand ready panradha paakaporum. Romba super ah irukkuenga. Kandippa neengalo try panni paarenga. Romba easy ah irukku. Nama veetla irukku things ah vachu nama indha kinetic sand vandu ready panna porom okayla. Idhu vandu nama shampoo la da ready panna porom. Na vandu salt la kinetic sand vandu try panni paatha adu vandu konja nerathile thanni maadhiri poirum. Adhe maari paste layum koodi try panni paatha adu vandu avlo work aagala. Indha method dhaan paathinga na romba super ah vandu work aanichu. Kandippa neengalo try panni paarenga. Idhukku vandu first na or shampoo eduthukuren. Endha shampoo unga kitta irukko adu vandu use pannikonga. Na vandu ஒரே ஷாம்பு தான் எடுக்கிறேன். இதுலேயே நிறைய வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது எதுக்காக இந்த ஷாம்பு வந்துட்டு நம்ம ஆக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நம்ம க்ளே பண்ணும்போதே ஷாம்பு வந்துட்டு ஆக்ட் பண்ணுவோம். இதுக்காகனா நல்லா கையில் வச்சுருக்கிறதுக்கே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆக்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சால்ட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு இருக்குல்லையே அது போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் எதுக்கு போடுறோன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஷாம்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சால்ட்டு போடுங்க. எதுக்காகனா அந்த ஷாம்பு வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக்காகும். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம பெயிண்ட் ஆக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக தான். திக்காக இருந்ததுன்னா பெயிண்ட் ஆக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்துட்டு ஆக்ட் பண்ணலாம். மண்ணில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கையில் வச்சுருக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா விழுகும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மண் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நிறைய மண் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு. நிறைய மண் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஆயில் எதுவுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒட்டுற மாதிரி வந்துடும். ஆயில் ஆட் பண்ணால் ஒட்டாது, பட் இதில் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதே வந்து இந்த மாதிரி விழுகுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். கையில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் இல்லாமல் டக்கு டக்குன்னு வந்துட்டு மாறிடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம தமிழ் ஈஸி கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை.